மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவன். எவனை மீறுதுகள் இல்லாது இருக்கிறான் அவன் பாக்கியவான். ஆண்டவரே, அந்த விபச்சாரியை கையை மையமாய் பிடித்ததுக்கு பிறகு ஆண்டவரே நீங்க சொல்லி அனுப்பினீங்க, ஆண்டவரே இனி நீ பாவம் செய்யாதே. ஆகவே இந்த நாளுக்கு தான் பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இதே நாளுக்கு தான் இந்த தேவ பிள்ளைகளை யாராவது தைரியமாய் வர முடியாமல் ஆண்டவரே நான் பாவம் செய்திருந்தேன் என்று கர்த்தாவே ஒளிந்து மறைந்து கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கிருபா சண்டையில் தைரியமாய் வரத்தக்கதான ஒரு தேவ கிருபையை கொடுக்கும்படியான ஜெபிக்கிறேன். இந்த உலகத்திலே பாவங்கள் மன்னிக்க ஒரே ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியே கர்த்தாவே சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், போராட்டங்கள், எல்லா விதமான தடைகள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து ஒரு புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்ற போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த அற்பத்தையும் இந்த ரசத்தையும் இந்த வார்த்தையும் சபை மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இது உண்டு உமாக்காக சாட்சியமான கர்த்தர் கிருபை செய்யப்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.